வணக்கம், நான் கௌரி ஐக்கிறேன். எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஒரு மீட் பால்ஸ் பேக்கெட் ரெசிபி செய்ய போகிறேன். அந்த ரெசிபியை வந்து நான் இப்போ உங்களை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த ரெசிபி வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட். வந்து இதை செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இவை எல்லாத்தையும் வச்சு எப்படி இந்த ஐட்டம்ஸ் மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதை நான் செய்யும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஐட்டம்ஸாக காட்டிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் கொதி தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒலிவ் ஆயில் விடுறேன். நீங்கள் ஒலிவ் ஆயில் தான் விட வேணுமெண்டு இல்லை, என்ன ஆயில் இருந்தாலும் பாய்க்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். அப்புறம் வந்து நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அதை நீங்கள் பாவிச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இது நான் பாவிக்கிற பிராண்ட், அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதோடு வந்து இது வந்து நாலாக பிரித்து மூன்று பங்கு வந்து முக்கா பேக்குன்னு சொல்கிறது, அந்தளவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை ஃபியூ மினிட்ஸ் விட்டேண்டே நூடுல்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டுது. இதை வந்து ஒரு 10 minutes அப்படி குக் பண்ணி எடுத்தால் சரி. இப்போ வந்து ஒரு 10 minutesால் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து பதம் வந்து ரெடியாக இருக்கிறபடினால இதை வந்து தண்ணியை இப்போ வடிச்செடுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த நூடுல்ஸை வந்து நீங்கள் தண்ணியிலேருந்து வடிச்செடுத்த உடனே இதுக்கு வந்து பச்சை தண்ணி விட வேணும். பச்சை தண்ணி இதுக்கு மேலே விடுறத நான் காட்டுறேன்னு பாருங்கோ. அதுக்கு பிறகு வந்து பச்சை தண்ணி நீங்கள் விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் ஆயில் வந்து அதுக்கு மேலே விடணும். விட்டுட்டு ஒரு சட்டியில் போட்டு லைட்டான சூட்டில் வந்து ஒரு சைடில் வச்சுருக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் வந்து சரியாயிருப்பார். இப்போ பாருங்கள், இது வந்து டோட்டலி ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நான் இப்போ இறக்கி எடுக்கிறேன். ஃபுல்லாக வந்து இதை வடிச்செடுக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த நூடுல்ஸுக்கு மேலே வந்து பச்சை தண்ணி விடுறேன். பச்சை தண்ணியால் ஃபுல்லாக நூடுல்ஸை வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து இதுக்கு மேலே மறுபடியும் ஆயில் விடுறீங்க. ஆயில் விட்டுட்டு ஒரு சட்டியில் போட்டு லைட்டான ஹீட்டில் வந்து வச்சுருக்க வேணும். ஸ்டோவ் வந்து தொடர்ந்தும் ஓனில் இருக்கணுமெண்டு இல்லை. லைட்டாக ஹீட் ஆக்கின உடனே ஸ்டோவை ஓன் ஆஃப் பண்ணி விடலாம். இப்போ வந்து இந்த நூடுல்ஸுக்கு பாஸ்டா சோஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம்பாங்க. இப்போ வந்து இதில் ஒரு சட்டி எடுத்துருக்குன்னு பாருங்கள். இதை ஹீட் ஆக்கி இருக்கிறேன். இதில் வந்து 6 tablespoons வந்து ஆயில் விட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் கொதிச்சு வர விட்டி இதுக்குள்ளே பாருங்கள். இப்போ வந்து ஒரு 8 pieces வந்து உள்ளி வந்து கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கிறேன். அப்புறம் இதோட ஒரு ஒனியன் போடுறேன். இதை வந்து ஒரு 2 minutes குக் பண்ணினா காணும். இப்போ இது 2 minutes குக் பண்ணப்பட்டுட்டு காணும். இப்போ இதோட வந்து கேப்சிகம் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கேப்சிகம் வந்து 3 விதமான கலரில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஜஸ்ட் அப்படி வேண்டினபடினால அப்படியே போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன கலர் இருந்தாலும் பாவிக்கலாம். இது ஒரு ஒரு சின்ன கப்பால் 1 cup அப்படி போட்டால் காணும். இதையும் வந்து ஒரு 2 minutes வந்து இதை குக் பண்ண வேணும். இதை வந்து நிறைய நேரம் குக் பண்ணுறது இல்லை. இது வந்து என்னுடைய மெத்தட் வந்து, அதனால் வந்து மினிட் வந்து எத்தனை மினிட் குக் பண்ணணுமோ அவ்வளோதான் குக் பண்ணுங்கள். அதோடு வந்து இப்போ வந்து தக்காளி பழம், 1 தக்காளி பழம் போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வந்து இந்த பாஸ்டா வந்து எதுக்காக நான் வந்து ஒரு அளவுக்கு தான் குக் பண்ணணுமென்று சொல்கிறேன். என்னுடைய மெத்தட் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை மூடிட்டு இதை குக் பண்ணுறேன். ஒரு 2 minutesால் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து இப்போ ரெடி ஆகிட்டுது பாருங்கோ. இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து பாஸ்டா சோஸ் வந்து விட போகிறேன். பாஸ்டா சோஸ் வந்து இந்த பிராண்ட் வந்து என்னுடைய ஃபேவரேட்டுன்ற படினால இதை நான் வேண்டி விடுறேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமென்றாலும் பாவிச்சு கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. அரை டின் வந்து விட்டிருக்கிறேன். அதோடு வந்து 1/2 teaspoon வந்து உப்பு போட்டிருக்கிறேன். 1 teaspoon வந்து மஞ்சள் பவுடர். 2 tablespoons வந்து கறி பவுடர். 1 tablespoon வந்து மிளகு பவுடர் போடுறேன். அதோடு இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் விட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு வந்து நீங்கள் விட்டு அதை வந்து கொதிக்க வைக்கணும். இதை வந்து நிறைய தண்ணி விட்டு கொதிக்க வைக்கக்கூடாது, என் தண்ணி பதமாக போயிடும். அதனால் விடும்போது பார்த்து கவனமாக விடணும்.
இப்போ இதுக்குள்ளே இன்னமும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஆகலும் வந்து திக்காயும் இருக்கக்கூடாது, ஆகலும் வந்து தண்ணி பதமாயும் இருக்கக்கூடாது. இப்போது இதுக்குள்ளே வந்து மீட் போல் வந்து ஆட் பண்ண போகிறேன். மீட் போல் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதை வந்து என்னுடைய லிங்கில் போய் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. உங்களுக்கு செய்ய தெரியாத நீங்கள் வந்து என்னுடைய லிங்கில் வந்து மீட் போல் எப்படி செய்கிறன்னு பாருங்கோ. இதைத்தான் மீட் போல் ஸ்பெக்கெட்டி என்று சொல்லி சொல்கிறது. இப்போது இதை வந்து மூடிட்டு இது ஒரு 15-20 minutes வந்து குக் பண்ண போகிறேன். இந்த மீட் போல் செஞ்சு குக் பண்ணுற மெத்தட் தான் மீட் போல் ஸ்பெக்கெட்டி என்று சொல்லி சொல்கிறது. இப்போது ஒரு 20 minutesால் வந்து இந்த ஒரிகானோ லீஃப் வந்து ட்ரையாக வந்து பாட்டிலில் இருக்கும். இதை வந்து 1 tablespoon வந்து ஆட் பண்ண போகிறேன். இதையும் ஆட் பண்ணி போட்டு ஒரு 5 minutes வந்து இதை வந்து மூடி விட போகிறேன் ஹீட்டில். இந்த ஒரிகானோ லீஃப் வந்து வேறு ஸ்பைசஸோடு சேர்ந்தது வந்து இன்னமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து தனி லீஃப் வந்து இங்கே பாருங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, எப்படி குக் பண்ணியிருக்கணும்னு சொல்லி. சூப்பரான மெத்தடில் வந்து இந்த பாஸ்டா வந்து மேக் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டுது பாருங்கள். இதை வந்து 5 minutes வந்து மூடி வச்சுட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்து இந்த பிளேட்டில் வந்து போட போகிறேன் பாருங்கள். இந்த பிளேட்டில் வந்து இந்த நூடுல்ஸை போடும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்லா உளிர் பதமாக இப்படி இருக்குது பாருங்கள். அப்படி இருக்க வேணுமென்றதுக்காகத்தான் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டு அப்புறம் வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு ஹீட்டான ஒரு சட்டியில் போட்டு ஹீட்டாக லைட்டாக மூடி வச்சுருக்க வேணும். இப்போ வந்து பாருங்க இந்த மீட் போல் கறியை வந்து இதுக்குள்ளே நான் கிள்ளி விடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இல்லையா? அந்த மாதிரி இது வந்து ரிச் மெத்தட் ஆஃப் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கனடாவில் வந்து ஹோட்டல் வழியில் சாப்பிடக்கூடிய ஒரு ரிச்சான ஃபுட் வந்து. இதை வந்து நான் இப்போ சூப்பரான மெத்தடில் மேக் பண்ணி முடிச்சிருக்கிறேன் பாருங்கோ. இதுக்கு வந்து என்ன விதமான சீஸும் வந்து பாஸ்டாவுக்கு போடுற சீஸ் வந்து எது வேணுமென்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாஸ்டா வந்து நிறைய மெத்தடில் வந்து குக் பண்ணலாம். இது வந்து பாருங்கள் இந்த சோஸை வந்து நாங்கள் கிள்ளி விடும்போது அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் பீஸ் பீஸாக இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு வடிவாக இருப்பேன். அதுக்காகத்தான் வந்து என்னுடைய பாஸ்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து பீஸ் பீஸாக அது இருக்கணுமென்றதுக்காகத்தான் நிறையவே குக் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கோ இதுக்கு மேலே வந்து சீஸ் போடுறேன் பாருங்கள். என்ன விதமான சீஸ்ன்றாலும் நீங்கள் போட்டுட்டு இதை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இதை வந்து சின்ன பிள்ளைகளேருந்து பெரியாக்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மற்றவர்கள் பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.